வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? கோயம்புத்தூர்ல இருந்து என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. மனோகர் என் பேரு. என் பொண்ணு பேர் வந்து தீபிகாமணி. ஐயா உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 23/5/1995. இந்த ராசி வந்து இந்த ராசிங்க. இருக்கு சார். ராசி வந்து அவசரப்படாதீங்க. 23/5/1995 காலையில 9:45 காலையில 9:45 சரி. என்ன ராசி தெரியுங்களா? கும்பராசிங்க. சரி. பூரட்டாதி நட்சத்திரம் 3rd பாதம். கரெக்ட். மிதுன லக்னம் சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? அவங்க லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நீங்க தாய் தாப்பா என்ன ராசி? எனது வந்து துலாம் ராசிங்க. சரி. மிது மீன மீன லக்னம். சரி. விசாக நட்சத்திரம். இந்த 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 பெண்ணுக்கு வந்து கடக ராசி, கடக லக்னம், கடக லக்னம் கும்பராசி. அதாவது உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல நீங்க ஜாதகம் நினைச்சிருக்கலாம். லக்னம் கொஞ்சம் மாறி வருது. கடக லக்னம் வருது. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரமாகி இப்போதைக்கு வந்து சனிதசை நடந்துகிட்டு இருக்கு. 25 வயது வரைக்கும் சனிதசை நடந்தாலே கடக லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சனிதசை நடந்தாலே ஒரு எதையுமே வந்து ஒரு சரியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும். கடக லக்னத்திற்கு சனிதசை வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறேன். அதுவும் லக்னாதிபதி 8இல் மறைந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 25 வயது வரைக்கும், அதாவது 2020ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த விதமான நல்ல பலன்களையும் சொல்வதற்கு இல்லை. ஒரு 25 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் இது. லக்னாதிபதி 6/8/12 மறைஞ்சாலோ, பாபத்துவம் அடைஞ்சாலோ, ஒரு முதல் பகுதியில், வாழ்க்கையின் முதல் பகுதியில் வந்து சோதனைகள், அந்தந்த வயதிற்கேற்ற விஷயத்தில் நல்லவைகள் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பெண்ணிற்கு இப்போ இந்த படிக்கிற காலம், படிக்கிற அமைப்பு எல்லாத்துலேயுமே வந்து சிறு வயதிலிருந்தே, 6 வயதிலிருந்தே 8ஆம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சனிதசை வந்ததுனால ஒரு 25 வயசு வரைக்கும் நல்ல பலன்கள் சொல்கிறதுக்கு இல்லை. 2020ஆம் அதே நேரத்தில் லக்னாதிபதி வலுவழந்தாலும், லக்னம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் வாழ்க்கை வந்து பெரிய சங்கடங்கள் இல்லாமல் நிச்சயமாக வாழ்க்கை போகும். 5ஆம் இடத்துல குரு வலுத்து இருந்து சிவராஜ யோகத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்த குரு லக்னத்தை குரு பார்க்கறதுனால 25 வயதிற்கு பின்னாடி, 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு புதந்தசை ஆரம்பிச்சிலிருந்து அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 25 வயசுக்கு பிறகுதான் வந்து வேலை, தொழில், திருமணம் எல்லா அமைப்புகளும் நல்ல அமைப்புகளாக அமையுது. அதனால சனிதசை வரைக்கும் நான் எதுவுமே இந்த பொண்ணுக்கு சொல்றதுக்கு இல்லை. 8ஆம் இடத்து சனிதசை முடியட்டும். 2020ஆம் ஆண்டு 25 வயசுக்கு பிறகு அனைத்து விஷயங்களிலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் மதியம் 2:10. மருத்துவம் படிக்கலாமா? அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆமாமா, மருத்துவம் தான் படிப்பார். மருத்துவம் படிக்கலாமான்றதுலாம் 2ஆம் பட்சம், மருத்துவம் தான் படிப்பார். செவ்வாய் சுபத்துவமாகி ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டாலே மருத்துவத்தில் ஆர்வம் வந்துருமா. சரிங்க. பையனுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய மீன லக்னமாகி செவ்வாயும் குருவும் வலுத்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து செவ்வாய் சுபத்துவமாகி அம்சத்தில் செவ்வாய் ஆட்சியாகி செவ்வாய் சுக்கரனோட இருக்கிறார். செவ்வாய் வந்து ராசியில் வந்து குருவின் பார்வையிலும் அம்சத்தில் வந்து சுக்கரனுடைய இணைவுலையும் இருக்கிறது. மிகப்பெரிய சுபத்துவமான ஒரு அமைப்பு. அந்த செவ்வாயை பார்க்கின்ற குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கிறார். தம்பிக்கு கண்டிப்பா மருத்துவம் தான் ஆர்வம் இருக்கும். சரிங்க ஐயா. கண்டிப்பா மருத்துவம் படிப்பாருமா, நல்லா இருப்பாருமா. மருத்துவம் ஏன்னா இப்ப வந்து குருதசை நடக்குது, லக்னாதிபதியோட தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 10ஆவதா படிச்சுட்டு இருக்கா படி? ஆமாமா, இப்ப வர போற எக்ஸாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. பயாலஜில தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
பயாலஜில தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்க அவரை வந்து மருத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பத்தாம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் குரு செவ்வாய் மூன்றும் வந்து வலுப்பெற்று தொடர்பு கொள்ளும் போது எந்த கிரகம் இந்த மூன்றில் அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான துறைகளில் அவர் போவார். இங்கே வந்து செவ்வாய் வந்து அதிக வலுவோடு இருக்கிறதுனாலையும் அதிகமான சுபத்துவத்தில் இருக்கிறனாலையும் நிச்சயமாக இவர் மருத்துவர் ஆவார். பயாலஜி அமைப்பில் தான் இருக்கு, கண்டிப்பாக அவர் அதிலேயே சேர்த்து விடலாமா? வாழ்த்துக்கள்மா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆமாம், இப்போ மருத்துவர்னு சொன்னதுனால நம்ம ஏற்கனவே வந்து இதை பற்றி நான் நிறைய வென் டிவி நிகழ்ச்சிகளை நம்ம பேசியிருக்கிறோம். இன்னொன்று, அந்த காலத்தில் மருத்துவ படிப்பும் இன்ஜினியரிங் படிப்பும் வந்து ஒரு கைக்கு எட்டாத ஒரு கனவு காண்கின்ற ஒரு படிப்பாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் அதிகமாகிடுச்சு, பசங்களும் நல்ல புத்திசாலி பசங்களாக இருந்து படிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பில் வந்து ஒருவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மருத்துவர் ஆகிறதுக்கான முதன்மை கிரகம், நான் வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதை போல ஒரு தொழிலுக்கு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்கள், மூன்று அல்லது இரண்டு கிரகங்கள் வந்து முதன்மை வைக்கும். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். அம்மா யாருக்கு பலன் பார்க்கணுமா? என் பேர் கீதா மேடம். எங்க வீட்டுக்காரருக்காக பார்க்கணும். அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 5/4/1977. 5/4/1977. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் சரியா தெரியல, சேலத்துல பிறந்தது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. துலா ராசி சித்திர நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? வீட்டுல விருச்சிகம் மேஷம் யாரா இருக்கீங்களா? இல்ல சார், பாப்பாவுக்கு சிம்ம ராசி சார், உத்தர நட்சத்திரம். சரி, இப்ப இந்த அமைப்பின்படி நேரம் துல்லியமா சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு பலன் கணிக்க முடியும். ஆனா ரிஷப லக்னம்னு சொல்லி இருக்கீங்க, துலா ராசிக்காரருக்கு 2012 கொஞ்சம் நேரம் சரியில்லை. தொழில் ரீதியான கொஞ்சம் சிக்கல்கள், கடன் பொருளாதார குறைவுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த அமைப்பு எல்லாமே போன 2018 விலகி 2019 கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. இந்த அமைப்பின்படி வந்து சனி தசை இவருக்கு வந்து யோக தசைகள் பிற்பகுதி வாழ்க்கை தாமா, 35-36 வயசு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. இப்போ தான் வந்து அந்த சனி தசையோட சுயபக்தி ஆரம்பிச்சிருக்கு. சனி தசை சுயபக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் பக்தியிலிருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. இந்த உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தை சுருக்கமாக சொல்ல போனால், 40 வயதுக்கு முன்னாடி 40 வயதுக்கு பின்னாடின்னு பிரிக்கலாம். 40 வயதுக்கு முன்னாடி எதுவும் சுகப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 40 வயதுக்கு பின்னாடி படிப்படியாக நல்லா இருப்பார். ரிஷப லக்னமாகி இப்போ அடுத்தடுத்து யோக தசைகள், இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து புதன் தசை, கே தசை, சுக்கர தசைன்னு வரப்போகுது. ஆகவே பிற்பகுதி வாழ்க்கையில் நல்லா இருக்கிற ஜாதகம் இவருடைய ஜாதகம். 7.5 அமைப்புகள் அவருக்கு முடிஞ்சிட்டதுனாலையும் குடும்பத்தில் வேறு யாருக்கும் இல்லாததுனாலையும் நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை தொழில் ரீதியாக நல்லா இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா. மருத்துவர் ஆகணுன்ற அமைப்புக்கு மூன்று கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். மூன்று கிரகங்கள் வலுவா இருக்கிற பட்சத்துல அவர் மருத்துவத்திலே ஏராளமான துறைகள் இருக்கு இல்லையா. அவர் பொது மருத்துவர், குழந்தைகள் மருத்துவர், இருதய நோய் மருத்துவர், சர்க்கரை நோய் மருத்துவர்னு. இப்ப இந்த மருத்துவத்திற்கான முதன்மை கிரகம் செவ்வாய் தான். ஒருவர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சுபத்துவமாகி சூட்சும வலுவோடு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்படி இருந்தாதான் மருத்துவர் ஆன ஜாதகங்களை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சூட்சும வலு பெற்று வளர்வரை சந்திரன் அல்லது சந்திரன் சுக்கிரன் குரு இந்த மூன்று கிரகங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும். இந்த மூன்று கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்காதவர் நிச்சயமாக அவர் வந்து மருத்துவராகவே முடியாது. இதை வந்து ஏற்கனவே மருத்துவராக இருக்கின்ற அத்தனை பேருடைய ஜாதகங்களை நிரூபிக்க முடியும். ஆக ஒருத்தர் மருத்துவராகணும்னா அதோடைய முதன்மை கிரகமான செவ்வாய் சுபத்துவமாகி குருவோடு சேர்ந்தோ சுக்கரனோடு சேர்ந்தோ அவர்களுடைய பார்வையில் இருந்தோ சந்திரனோடு இணைந்தோ சந்திரனுக்கு நேர் 7 இடத்துலயோ ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு நீசமாக இருந்தா கூட கவலை இல்லை. செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அவர் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல நிச்சயமா மருத்துவர் ஆக்குவார். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். இங்க ராசிபுரத்துல இருந்து பாஸ்கர் சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். ஐயா யாருக்கு பலன் பார்க்க போறீங்க ஐயா? ஐயா உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 23/7/1992. போதே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணும் போதே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா?
என்ன ராசி என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் என்ன கேள்வி கேக்கணும் குழந்தைக்கு? ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சந்திர தசை ஆரம்பிக்குது. இந்த சந்திர தசை தான் அவளுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசை. ஜாதகமே ரொம்ப அபாரமான ஜாதகமா இருக்கு, ரொம்ப நல்ல யோக ஜாதகம். அதாவது ராசியவோ லக்னத்தையோ குரு பார்த்தார்னா வலுவான ஒரு அமைப்பு, கோபக்காரியா இருப்பா, சரியான கோபம். ராகுவை குரு பார்த்து விட்டாலே அந்த தோஷம் கிடையாதுன்னு பேசினேன். அதுவும் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க மாவட்டங்கள்ல தான், உங்க மேற்கு மாவட்டங்கள்ல தான் ராகுக்கு எது தோஷம், செவ்வாய் தோஷம். ராகுக்கு எது அதே இடத்துல இருக்கிற பொண்ணை தான் சேர்க்கணும், அதே மாப்பிள்ளை தான் சேர்க்கணும். அதை பத்தி தான் காலையில 10 நிமிஷம் பேசினேன். ஆமா, இந்த ராகுக்கு எதுன்ற தோஷமே இல்லைன்னு சொல்லிடுவேன் ஒரே வார்த்தையில. அதுதான் உண்மையும் கூட. ராகு தோஷம் கேது தோஷம் இப்படிலாம் மூல நூல்கள்லாம் ஞானிகள் சொல்லவே இல்லை. 1008 விதி விளக்குகள் சொல்லப்படுகின்ற ஒரு சாஸ்திரத்தில் போயிட்டு ரெண்டில் ராகு இருந்தாலே ராகு கேது தோஷம்னு சொன்னால் அப்போ அதை எங்கே போய் முட்டிக்கிறது? இப்போ உங்கள் குழந்தைக்கு ரெண்டில் ராகு இருக்கு, ஆனால் குரு பார்க்குறாரு இல்லையா சிம்மத்திலிருந்தே? சிம்மத்திலிருந்து குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இன்னும் ஒன்று, இந்த பெண்ணுக்கு ராகு எப்போ வந்து ராசி லக்னத்திற்கு ராகு கேதுக்கு ராசி லக்னத்தை குரு பார்க்குறாரோ அது வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு சொல்கிறேன். ராகுவை வந்து குரு பார்த்து விட்டாலே அல்லது சுபரின் வீடுகளில் ராகு இருந்தாலே அவர் நிச்சயமாக கெடுதலில் செய்ய மாட்டார். இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போலவும் பார்க்கும் கிரகத்தின் தன்மையைப் போலவும் பலன் தருகின்ற ஒரு ராகு வந்து நீங்கள் வந்து 2ஆம் வீட்டில் இருந்தாலே தோஷம், 8ஆம் வீட்டில் இருந்தாலே தோஷம், 7ஆம் வீட்டில் லக்னத்தில் இருந்தாலே தோஷம், அதே மாதிரியான பெண்ணைத்தான் சேர்க்க வேண்டும், ஆணைத்தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தவறான விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சில ஜோதிடர்கள் இப்படி சொல்றதுனால என்னை போல சரியான விதத்தில் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணு சிக்கல்னா, நான் வந்து ராகு தோஷம் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லுவேன், நீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரர் அதை ஒத்துக்க மாட்டார். மாப்பிள்ள வீட்டுக்காரர் என்ன சொல்வாரு? இல்லைங்க, மாப்பிள்ள வீட்டு ஜோசியர் என்ன பண்ணுவாரு? இல்லை, இது ராகு தோஷம் தான். ஜோதிடம் இப்படித்தான் கருத்து வேற்றுமைகளாலேயே நம்பிக்கை இழந்து போகிறது ஒரு சாதாரண பொதுமக்களால். உங்க பெண்ணுக்கு ராகுக்கு எது தோஷம் கிடையாது. ராகு 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால நிச்சயமாக ராகு எது தோஷம் கிடையாது. திருமண சமயத்தில் வந்து ராகு கேதுக்கு ராகுவுடைய தசையும் வரப்போறதில்ல, கேதுவோட தசை ஆரம்ப காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. லக்னம் ராசியை குரு பார்த்தாலே அது வந்து யோக ஜாதகம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ராசியை குரு பார்க்கிறார், அதே போல 7ஆம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறார். லக்னாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு தான். அடுத்தடுத்து யோக திசைகள் தான் வருகின்றன. ஆகவே தோஷம் இல்லாத ஒரு வரனை வந்து நிச்சயமாக முடிக்கலாம். தோஷம் உள்ள வரன் தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த குழந்தை திருமணத்திற்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பா. அடுத்து வந்து சந்திர தசை வருது. எப்போ வந்து ஒருவருக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு வாலிபத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற திசைகள் வரும்போது மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க யோக திசையில் வருது. இப்போ சந்திர தசை 10 வருஷம், அதனை அடுத்து லக்னாதிபதி தசை 17 வருஷம், அதுக்கடுத்து ராகு திசையே அந்த ராகு தசை குருவின் பார்வையில் இருக்கிறனால ஒரு 35 வருஷம், அதன் பிறகு 10ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்தில் சிம்மத்தில் இருக்கிற குருவின் திசை. ஆக ஒரு 70 வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு அதி அற்புதமான நல்ல யோக திசைகள் வர்றதுனால இந்த குழந்தை திருமணத்திற்கு பிறகு ரொம்ப நல்ல நல்ல அமைதியான நல்ல நிறைவான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழும். அதே போல ராகு கேது இருக்கிற வரணத்தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல விதமான நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள தான் அமைவார். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஐயோ நேயல் பாத்தலையும். வணக்கம் குருஜி நேரம். ஆ வணக்கம் மேம். அம்மா யாருக்கு பலன் பார்க்கணுமா? ஆ என் பொண்ணுக்கு பார்க்கணும் மேம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. மஞ்சுளா தேவி. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 2/2/1997. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. நைட் 10:30 மணிக்கு மேம். இரவு 10:30 மணி. 10:30. பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். அவங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.
விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். ஆமா. ஐயா கிட்ட பலன் என்னமா கேக்கணும் குழந்தைக்கு? படிப்பு பத்தி தாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்களா இல்ல எப்படி? படிப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொஞ்சம் நல்லா இல்லம்மா. எல்டச்சடி நடந்தாலே குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பல் ஆயிடும். அவன் நினைக்கிறது தான் சாதிக்கிற ஒரு ஜாதகம். அடுத்தடுத்து யோக திசைகள் தான் வருது. இந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து சனி புதன் கேது சுக்கரன் போன்ற இந்த நான்கு திசைகள் வரும்போது அவர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைவான ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. சூரியன் சுபத்துவமாகி, சூரியன் வந்து சுக்கரன் குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால 2020 பிறகு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உறுதியாக இருக்குமா? அரசு வேலைக்கு படிக்க சொல்லுங்க. அரசு வேலையிலையும் அந்த ரெவன்யூ துறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெவன்யூ துறையை படிக்க சொல்லுங்க. சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூன்று பேரும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் இடத்தை அந்த பத்தாம் இடத்து அதிபதியாகிய புதனே பார்க்கிறதும் மிகப்பெரிய யோகம். நிரந்தரமான தொழில் அமைப்பு ஒன்று நிச்சயமாக உண்டு. அது வந்து அரசு வேலையாக இருக்கும். 2020 செப்டம்பருக்கு பிறகு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஐயா இப்போ ஏற்கனவே மருத்துவரை பார்த்தோம் நம்ம. அதான் மருத்துவர் அமைப்புக்கு நான் சொன்னது வந்து இந்த செவ்வாய் வந்து எவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக, இப்போ கூட இந்த விஷயத்தை தான் சொன்னேன். செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவர் மருத்துவ அமைப்புகள், இப்போ மருத்துவர்னாலே நிறைய விஷயங்கள் இருக்காது. டாக்டராக இருப்பாரா, கம்பவுண்டராக இருப்பாரா, நர்ஸாக இருப்பாரா, மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாரா, மெடிக்கல் ரெப்பாக இருக்கும். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் மேடம், திருச்சியிலிருந்து கூப்பிட்றேன் மேடம். ஐயா யாருக்கு பலன் பார்க்க போறீங்க? ஐயா எனக்கு பார்க்கணும் மேடம். ஐயா பெயர் சொல்லுங்க. தினேஷ்குமார் மேடம். தினேஷ்குமார், பிறந்த தேதி சொல்லுங்க. ஐயா தினேஷ்குமார் 19/9/1994. 19/9/1994 பிறந்த நேரம் சொல்லுங்க. ஐயா பிறந்த நேரம் சொல்லுங்க. ஐயா காலை 9:02. காலை 9:02. ஐயா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மேடம். கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம். ஐயா கிட்ட பலன் கேளுங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. ஐயா நான் இப்ப வந்து கோயம்புத்தூர்ல 2 ஒர்க் பண்ணேன் ஐயா, ஒரு பெரிய கம்பெனில. சரி. 2 ஒர்க் பண்ணேன், இப்ப வந்து வெளிநாடு போலான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி. 3 வேலை இல்லாம தான் இருக்கேன். சரி. எதுவுமே ரெடி பண்ணிக்காம வந்துட்டேன். ஆமா அவசரப்பட்டிருப்பீங்க. ஆமா ஐயா, எதனால அந்த முடிவு எடுத்தேன்னு தெரியல, ஒரு ஆக்ரோஷம் போட்டு எடுத்துட்டேன். சரி. வெளிநாடு வாழ்க்கையில எல்லாமே அவசரப்பட்டு, சந்திரன் சனி சேர்ந்தாலே எல்லாத்துலயும் அவசரப்பட்டுட்டு நிதானம், ஒரு குழப்பமான ஆளா தான் இருப்பீங்க. ஆமாங்க, ரொம்ப குழப்பமான குழப்பமா ஜாஸ்தியா இருக்கேன். சரி. அதான் இப்ப ஏன்னா வெளிநாடு வாய்ப்புகள் வருமா ஐயா? பணம் கட்டி போற மாதிரி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் ஐயா? வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. 19/3/2019 பிறகு, அதாவது ராகு புக்தியில தான் அடுத்து நடக்க இருக்கிற ராகு புக்தியில, சனிதச ராகு புக்தியில வெளிநாட்டுக்கு நீங்க நிச்சயமா போவீங்க. மார்ச் மாசத்திற்கு பிறகு பணம் கட்டித்தான் போற மாதிரி இருக்கும். பணம் கட்டி தான் போற மாதிரி இருக்கும். ராகு வந்து சுபத்துவமான ஒரு அமைப்புல இருக்கிறாரு. லக்னாதிபதி சுக்கரன் குரு அங்கேயே சேர்ந்து ராகு சுபத்துவமாகி லக்னத்திலே இருக்கிறாரு. ராகு தான் வெளிநாட்டை குறிக்கின்ற ஒரு கிரகம். வெளிநாட்டை குறிக்கிற கிரகமான ராகு வந்து சரராசியில 6/12 அதிபதிகளோட தொடர்பு கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார். உங்க ஜாதகத்தின்படி துலாம் லக்னமாகி ராகு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னம் 8 இது ரெண்டுக்கும் அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து குருவோடு இணைந்து லக்னத்திலே இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான், 19/3/2019 மார்ச் மாசத்துக்கு பிறகு ராகுதசை ஆரம்பிக்குது. இந்த ராகு புக்தி ஆரம்பிக்குது. இந்த ராகு புக்தி ஆரம்பிச்ச முதல் 5.5 நீங்க வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போய் நல்லா இருப்பீங்க. எப்ப வந்து 8/12 இடங்கள் சுபத்துவமாகதோ, 8/12 அதிபதிகள் வளர்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிநாட்டு ஆசை இருக்கும். வெளிநாட்டுல நீடித்து வேலை பார்க்க முடியும், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆக முடியும். உங்களுக்கு வந்து 8 அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் லக்னத்திலேயே ஆட்சியாகி குருவோடு இணைந்திருக்கிறார். 12 அதிபதி உச்சமா இருக்கிறார். ஆகவே சனிதசை ராகு புக்தியில நீங்க போயிட்டு நல்லபடியாவே இருப்பீங்க. ஒரு பணம் கட்டித்தான் போக வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேல வெளிநாட்டுல நீங்க இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா, நான் பாண்டிச்சேரி பேசுறேன். என் பேர் எனக்கு பாக்கணும். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா பேர் வந்து ஆர் ஸ்ரீராம். பிறந்த தேதி சொல்லுங்க. 10/7/2001 காலையில 9:50. 10/7/2001
காலை 9:50 காலை 9:50 ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி நட்சத்திரம் கும்ப ராசி சிம்ம லக்னம் சதய நட்சத்திரம். கும்ப ராசி சிம்ம லக்னம் சதய நட்சத்திரம். ஆமா ஆமா. ஐயா கிட்ட பலன் கேட்டுக்கங்க ஐயா. என்ன கேட்கணும், என்ன சொன்னீங்க ஐயா? வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. என்னுடைய பேரன் வந்து எதிர்கால கல்வி நிலவரம் எப்படி இருக்கும், அவன் என்ன வேலை போவோம்? இப்போ வந்து எனக்கு கேட்டரிங் படிச்சுட்டு இருக்கிறான் ஐயா. சரி, பத்தாம் இடத்தான். ஆமா, பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே மருத்துவம் அதிகாரம் நெருப்பு அப்படின்றது ஒரு அமைப்பு. இங்க வந்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு இதுதான் வந்து அவன் கேட்டரிங் படிக்கிறதுக்கான அமைப்பு. கேட்டரிங் படிக்கணும்னாலே செவ்வாய் சனி சுக்கரன் மூன்று பேரும் சம்மந்தப்படுறணும். உணவுப் பொருளுக்கு வந்து அதிபதி சுக்கரன், அந்த உணவை பரிமாறுவதற்கு அதிபதி சனி, அந்த உணவை அடுப்புல வச்சு செய்யறவர் செவ்வாய். இந்த மூன்று கிரகங்களும் பத்தாம் இடத்தோட பேரனுக்கு தொடர்பு கொண்டிருக்கனால கேட்டரிங் தொழில நல்லா வருவார், ரொம்ப நல்லா வருவார். ஏன்னா சிம்ம லக்னம் ஏழுல வந்து சந்திரன் இருக்கிறாரு, சந்திரனுக்கு பத்துல செவ்வாய் இருக்குது, நெருப்பு கிரகமான செவ்வாய் இருக்குது. அதே வந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பு தான் வந்து அவரு, இதே வந்து சனி சேர்ந்ததுனாலதான் அவரு இந்த செஃப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கேட்டரிங் அமைப்பு. சனி இங்கே சேர்ந்த குரு சேர்ந்திருந்தா அவர் டாக்டர் ஆயிருப்பார். சரிங்க, இது வந்து அவங்க முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம்னு இருக்கிறாங்க ஐயா. சரி, மேல போலாங்களா? நிச்சயமா போலாம். நெருப்பு சம்பந்தப்பட்ட, கேட்டரிங் சம்பந்தப்பட்ட, இந்த செஃப் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவருக்கு ஆர்வம் இருக்கும். ஜாதகமே கொஞ்சம் வலுவான ஜாதகமா இருக்கு. லக்னாதிபதி குருவோடு சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார். சிம்ம லக்னம், அந்த சிம்ம லக்னத்திற்கு 11 இடத்துல சூரியனும் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் வலுத்திருக்கிறது பெரிய யோகம். அடுத்து சனிதசை நடக்க போகுது. சனிதசை நடக்கும்போது வந்து உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு சனிதசை வரக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனால் இங்கே சனி அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கிறார். சுக்கரனும் ஆறுக்கு, ஆறாம் இடத்திற்கு அதிபதி, ஆறுக்கு பத்தாம் இடத்துலயோ 11 இடத்துலயோ அதிநட்பு ஸ்தானத்துல இருந்தா கெடுதல் பலன்களை செய்ய மாட்டார் அப்படின்றதும் விதி. ஆகவே சனிதசையும் இந்த பையனுக்கு நல்லதுதான் செய்யும். சனிதசையில வந்து உணவுத்துறையில வந்து ரொம்ப நல்லா இருப்பார். இன்னும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல ஜாதகம். எப்போது லக்னாதிபதி ராசி இவைகள் வந்து வலுத்திருச்சோ அந்த குழந்தைய வந்து தன்னுடைய தொழிலை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அடையும். அந்த அமைப்பு உங்க பேரனுக்கு இருக்கு. அதே போல இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்கன்னா, 24 வயசோட குருதசை, 24 வயசுக்குள்ள இவருக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே செட்டில் ஆயிடும். படிப்பு எல்லாமே முடிச்சு நல்ல வேலை 24 வயசுல கிடைக்கும். நிச்சயமாக எதிர்காலத்துல ரொம்ப நல்லா இருப்பாரு. வாழ்த்துக்கள். இப்பதான் நம்ம சொன்னோம், அதாவது செவ்வாய் வந்து, செவ்வாயுடைய குணமே என்னன்னா மருத்துவம், அதிகாரம், யூனிஃபார்ம் சர்வீசஸ், நெருப்பு, விளையாட்டு, இது போன்ற விஷயங்களை தான் செவ்வாய் வந்து வலுத்து செய்வார். இப்போ இந்த தாத்தாவுக்கு அவருடைய பேரனை பற்றி நம்ம சொல்லும் போது கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, பத்தாம் இடத்தோட செவ்வாய் வந்து தொடர்பு கொள்வது முதன்மை கிரகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மருத்துவர் ஒரு நேரம் வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். அம்மா யாருக்கு பலன் பார்க்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்கு பார்க்கணும் மேடம். அம்மா அவங்க பேர் சொல்லுங்கம்மா. ரவி மேடம். பிறந்த தேதி? தேதி 3/6/1972 மேடம். 3/6/1972. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 8:30 மேடம். காலை 8:30. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்கம்மா. என்னம்மா சந்தேகம் கேட்கணும் சார்? வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க சார் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க சார். சரி, அவங்களுக்கு இப்ப வந்து என்ன தொழில் செய்யலாம், எப்படி குடும்பம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சூரியன் சனி, சூரியன் சனி இருக்கு அவனுக்கு, பெரியவனுக்கு, பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே, பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே, மறுபடியும் சொல்லுங்கம்மா. அதனால இங்க சேர்ந்து இருக்கலாமா, என்ன தொழில் செய்யலாம், வேலை கிடைக்குங்களா? சூரியன் சனி இருக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லம்மா. சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனாலே வந்து தகப்பனவங்களும் சேர்ந்து இருக்க இது இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதனால வந்து பிள்ளைங்க வந்து சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அவர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறாரா? சரி, சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால இளம் வயசுல தகப்பனோட எல்லாம் இருக்க முடியாம போயிடுச்சு இல்லையா, அதுதான் சூரியன் சனி சேர்க்க. அதுக்காக வாழ்நாள் முழுக்க பிரிஞ்சிருக்கணும்னு அமைப்புலாம் கிடையாது. இந்த அமைப்பின்படி ஏற்கனவே இன்னைக்கு ஆரம்பிச்சதே செவ்வாயில் ஆரம்பிச்சோம். எல்லாரும் செவ்வாய் சுபத்துவமான ஜாதகமாக தான் வரீங்க. இவருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட, ஜல்லி, மண், கல், டைல்ஸு, இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவருக்கு ஆர்வம் இருக்கும். அந்த தொழில் தான் பண்ணணும். அதாவது
செவ்வாய் லக்னத்திலேயே சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த இந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறதோ அது சம்பந்தமான வேலையும் அது சம்பந்தமான தொழிலும் அமையும் அப்படின்றதான் விதி. உங்கள் கணவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் ரெண்டு சுபகிரகங்களோட தொடர்பு கொண்டு அதிகமான சுபத்துவ வலுவோடு இருந்ததுனால தான் அவர் செவ்வாயின் யூனிஃபார்ம் சர்வீசஸான மிலிட்ரியில் இருந்தார். நேரடியாக பார்த்தா நீங்கள் அந்த சூரியன் புதன் சனி இந்த செயற்கையெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு மாறாத விதி. எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்களில் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களில் அவருக்கு ஈடுபாடும் அந்த தொழில் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களில் தொழில் அமைச்சுக்கிட்டால் அது சக்ஸஸ் ஆகும் ஆகும். ஆகவே செவ்வாயின் காரகத்துவங்களான இந்த நெருப்பு, ஒரு நெருப்பு டீ கடை மாதிரியா அல்லது அந்த பக்கடா போடுறது, நின்று உடனே சாப்பிட்டு போகிற ஐட்டங்கள், அது உணவு பதார்த்தங்கள்லையும் நேரடி உணவு பதார்த்தம் சுக்கரனாகவும் உடனே சாப்பிட்டு உடனே கொடுக்கக்கூடிய டீன்றது உடனே போட்டு உடனே குடிச்சிடுவோம் அந்த டீ கடை அல்லது பக்கடா மிக்சர் இந்த மாதிரி போட்டு உடனே சாப்பிட்டு உடனே அடுப்பில் வச்சு அப்படியே கொடுத்துட்ற ஒரு உணவு பதார்த்தம். செவ்வாய் சம்மந்தப்பட்ட மலை கிரஷரு ஆத்து மண் ஜல்லி கட்டிடம் கட்டும் விற்கிற பொருட்கள் சிகப்பு நிறமான பொருட்கள் இதில் தான் அவருக்கு வந்து தொழில் அமையும். இது இதில் தான் அவருக்கு ஆர்வமும் இருக்கும். ஆகவே இந்த தொழிலை அவர் செய்வது நல்லது. எதிர்காலம் வந்து நல்லாவே இருக்குமா, அதுக்கு அடுத்தடுத்து வர்ற திசைகள்லாம் யோக திசையாகவே வருது. ஆகவே எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்குமா, நல்லா இருப்பாருமா, வாழ்த்துக்கள்மா. ஐயா அடுத்த நேரையை பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குறிச்சி நேரம். வணக்கங்க. அம்மா யாருக்கு பலன் பார்க்கணுமா? நான் எங்க பையனுக்கு பார்க்கணுங்க. அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. எங்க பையன் பேரு ஜெய்சங்கர். ஜெய்சங்கர். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 30/11/1994. 30/11/1994. பிறந்த நேரம் 8:20. காலையில 8:20. காலை 8:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. துலா ராசி சித்திர நட்சத்திரம். துலாம் ராசி சித்திர நட்சத்திரம். தனுசு லக்னம். தனுசு லக்னம். ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்கம்மா. சரிங்க சொல்லுங்கம்மா. என்ன பழகங்க? வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பையனுக்கு கல்யாணம் வேலை, அது ரெண்டு கல்யாணம் வேலையாம்மா. கல்யாணம் வந்து இந்த அமைப்பின்படி கொஞ்சம் தாமதமா தான் ஆகும்மா, 2 வருஷம் ஆகும் கல்யாணம் பண்றதுக்கு. சரிங்க. இப்ப தானம்மா 24 வயசு ஆகுது இல்லையா, 26 வயசுல தான் கல்யாணம் ஆகும். சரிங்க. 26 வயசு திருமண நேரத்துல தான் எல்லாமே நல்லா ஆகிற ஜாதகம். லக்னாதிபதி 12 இருக்கிறாரு. லக்னாதிபதி 12 இருந்து முக்கியமான கிரகங்கள் தர்மகர்மாதிபதிகள் சொல்லக்கூடிய படக்கூடிய 9, 10 புதனும் வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமாகி 12 வீட்டில் மறையிறதுனால பையனுக்கு 26 வயசுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்கும். 2020 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. வேலை விஷயங்கள் கூட எதுவுமே அவருக்கு நினைச்ச மாதிரி நடக்காது, கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய ஜாதகம். 28 வயது இருக்க பிறகு தகப்பனானதுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம்மா. 26 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம், 28 வயசுல தான் கையில் குழந்தை. 28 வயசுக்கு பிறகு தான் நிரந்தரமான வேலை அமைப்புகளும் நல்ல அமைப்புகளும் கிடைக்கும்மா. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணக்கூடிய ஜாதகம். 28 வயசுக்கு பிறகு எதுவுமே தேவை கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு நல்லா இருப்பாரு. 26 வயசுல கல்யாணம் ஆகும்மா. வாழ்த்துக்கள்மா. நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குறிச்சி நேரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சிம்ம ராசி பூரண நட்சத்திரம் ரிஷப லக்னம் கேளுங்க. ஐயா வணக்கங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஐயா தொழில் உள்ள அமைய மாட்டேங்க. சரி, மொத்த தொழில பத்தின மட்டும்தான் கேள்வியா? தொழில் முடங்கி இருக்கு, சொந்த தொழில் அமைய மாட்டேது, வீடு சொந்த வீடு கட்டடு. ராகு திசையில குரு புக்தி நடக்குது. ரிஷப லக்னத்திற்கு எப்பவுமே ராகு திசை குரு குரு புக்தி வந்து மாறுபாடான பலன்களை செய்யும் அப்படின்றத நம்ம அடிக்கடி எழுதியிருக்கிறோம். ராகு திசையில குரு புக்தி 2020 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்ல பலன்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. தொழில கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க. 2020 ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். 2020 இந்த ராகு திசை உங்களுக்கு யோகம் செய்யற திசை தான். ஏன்னா சனியின் வீட்டுல இருக்கிறார். சரிங்க. தொழில் வேலைக்கு போலாமா? இப்ப சொந்த தொழில் வேண்டாம், 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வேலைக்கு போங்க. குரு புக்தியில வேலைக்கு தான் போகணும். ரிஷப லக்னத்துக்கு குரு புக்தி கடன் எதிரி நோய் இது மாதிரியான தொல்லைகளை தான் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். அதனால வந்து இந்த 2 வருஷத்துக்கு சொந்த தொழில் வேண்டாம். 2020 ஏப்ரல் மாசம் ராகு திசையில குரு புக்தி முடிஞ்சோன்னா ராகு திசையில சனி புக்தியிலிருந்து சனி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மேன்மையான பலன்களை தருவார். ராகு திசையே வந்து உங்களுக்கு மகர ராகுவா இருக்கு. 9ஆம் இடத்துல இருந்தாலும் சனியின் வீட்டில் இருக்கிறார். ஆகவே கெடு பலன்களை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாதகமே வலுவாக இருக்கு. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்க்கிறார். அதனால வந்து எதையும் உங்களால் சிறப்பாக திறம்பட நிச்சயமாக செய்ய முடியும்.
அவயோக காலகட்டங்களில் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக வந்து அதை அது என்ன ஜோதிட நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா அவயோக காலகட்டங்களில் என்னவோ அதை கை சுருக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையோ அல்லது தொழில் பண்ணியோ வியாபாரம் பண்ணாமல் தொழில் பண்ணியோ அல்லது வேலைக்கு போயே தான் நம்மளை சமாளிக்க முடியும். இன்னும் 2 வருஷத்துக்கு 2020 அக்டோபர் வரைக்கும் 19, 20 ஒன்றரை வருஷம் தான் என்ன கணக்கு கரெக்டாக சொல்ல போனால் 1.5 வருஷம்தான். 1.5 வருஷம் வரைக்கும் வேலைக்கு போங்க, சொந்த தொழில் வேண்டாம், அப்படியே பண்ணாலும் முதலீடு இல்லாமல் பண்ணுங்க, வியாபாரமாக பண்ண வேண்டாம். மூளையை வச்சு உங்களுடைய உடல் உழைப்பையோ அல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ வச்சு பண்ணக்கூடிய சொந்த தொழில் மட்டும் பண்ணுங்கள். 2020 ஏப்ரலுக்கு பிறகு வருகின்ற ராகுதச சனிபுக்தியில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அருமையான ஜாதகம், லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறதுனால ரொம்ப சிறப்பாக நல்ல விதமாக வருவீங்க. இந்த ராகுதசையை உங்களுக்கு மேம்பட்ட நல்ல பலன்களை தரும். வாழ்த்துக்கள். ஐயோ நேயர் பார்த்துல ஐயா. வணக்கம் குறிச்சி நேரம். வணக்கம் குறிச்சி நேரம். ஹலோ ஹலோ அம்மா, யாருக்கு பலன் பார்க்கணுமா? நான் என் பையனுக்கு பார்க்கணுங்க. பெயர் சொல்லுங்க. என் பையன் பேர் ராஜவர்மன். பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 18/8/88. 18/8/1988. ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து விடியற்காலை 3:30. விடியற்காலை 3:30 ஆமாங்க. பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. இடம் வந்து வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சித்திரை நட்சத்திரம் 3rd பாதம். சித்திரை நட்சத்திரம் 3rd பாகம். துலா ராசி. துலாம் ராசி. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்கம்மா. என்னம்மா கேக்கணும் சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஜி. வாழ்த்துக்கள்மா. என் பையனுக்கு கல்யாணம் பாத்துட்டு இருக்கேன், முடிய மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா. ப்ரமோஷன் வேலையும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அடுத்த வருஷம் ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் கல்யாணம்மா? அடுத்த வருஷம் ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் கல்யாணம் ஆகும். திருமணத்திற்கு பிறகுதான் நல்லா இருக்கிற ஜாதகம். அதனால வந்து ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் திருமணமா இப்பவே சுறுசுறுப்பா பாருங்க. வேலை திருமணம் எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கு. அடுத்தடுத்து வாழ்க்கையில நல்ல யோக அமைப்புகள் இருக்கு. இந்த 7 சனி 8 செவ்வாய் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் தாமதம், திருமணம் தாமதமாக தான் ஆகுன்றத நம்முடைய வின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நிறைய சொல்லியிருக்கிறோம். 7 சனி இருக்கிறதுனால தான் அந்த 30 வயசு வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு. அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த தீபாவளியாக இருக்கு, தலை தீபாவளியாக இருக்கும். அதனால வந்து உடனடியாக சுறுசுறுப்பாக பண்ணு பாருங்க, நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. அதான் நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்த செவ்வாயை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. மருத்துவர் ஆகிறதுக்கும் ஒரு செவ்வாய் வந்து ஒரு முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்கிற போது சுபத்துவமான அமைப்புகளில் செவ்வாய் வலுவாக இருக்கும்போது ஒருத்தர் டாக்டர் ஆவார். அதே நேரத்தில் செவ்வாய் வந்து கொஞ்சம் சுபத்துவம் குறைவாக இருக்கிற நேரத்தில் செவ்வாய் குரு சூரியன் இல்லாமல் சுக்கரன் சனி போன்ற அமைப்புகள் இருக்கும்போது இந்த இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிவில் இன்ஜினியர் அமைப்புகள் அல்லது இப்போது ஒரு பேரனை பற்றி கேட்டார் அவங்க கேட்டரிங் அமைப்பு செவ்வாய்க்கே ஒரு விதமான இந்த இவருக்கு சொன்னேன் இந்த மிலிட்டரியிலேருந்து திரும்பி வந்தவருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த செவ்வாயுடைய சுபத்துவத்தை பொறுத்து ஒரு மனிதர் மருத்துவர் ஆவாரா, விளையாட்டுத் துறையில் இருப்பாரா, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாரா, கல்யாண சமையல்காரராக இருப்பாரா, இவை அனைத்திற்குமே வந்து செவ்வாய் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆடு கோழி கடை விற்கிறாங்க இல்லையா, இறைச்சி விற்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து செவ்வாயின். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, என் பேர் சௌதாமினி, சென்னையில இருந்து பேசுறேன். அம்மா யாருக்கு பலன் பார்க்கணுமா? எனக்குதான். பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சௌதாமினி. பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 13/6/1996. 13/6/1996. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 2:56 காலை. காலை 2:56. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். ஆமா. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்கம்மா. நிறைவேறுமா? வெளிநாட்டுல வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்து வர தசைகள் வந்து எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுமையா? இந்த பாருமா, சிஏ படிக்கிற அமைப்புக்கு வந்து லக்னாதிபதி வலு இல்லாமல் சிஏ படிக்க முடியாது. அது வந்து சிஏ நீ படிக்கிறேன்றதே உன்னுடைய லக்னாதிபதி வலுவை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ரெண்டாவது, லக்னமும் ராசியும் ஒன்றாகி குரு 9rd இடத்துல உட்காந்து லக்னத்தையும் ராசியையும் பார்க்கிறார். லக்னாதிபதி அல்லது லக்னம் ரெண்டுல ஒன்று நிச்சயமாக வலுவாக இருக்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் வலுவாக இருக்கிறவன் பெரியாளா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு ஆளாக இருப்பாங்க.
இப்ப இந்த அமைப்புல உனக்கு லக்னம் சந்தேகம் இல்லாம தனித்த எந்த விதமான கெட்ட தொடர்புகளும் இல்லாத ஒரு குருவின் பார்வையில லக்னம் ராசி ரெண்டும் ஒன்றாக இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் வந்து அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய அமைப்பை கொடுப்பார். இப்போ நீ கேட்டது என்ன, அந்த சிஏ வந்து படித்து முடிக்க முடியுமா? புதன் வலுத்திருக்கிறனால புதன் வந்து அதிநட்பு நட்பு வீட்டில், சுக்கரனுடைய நட்பு வீட்டில் இருந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பில் இருக்கிறனால நீ வந்து புத்திசாலியாகவே இருப்பே இருப்பா. அதனால வந்து சிஏ படிப்பு உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து நீ கேட்ட கேள்வி வந்து வெளிநாட்டில் என்னால் செட்டில் ஆக முடியுமா, வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு. 8-12 இடங்கள் வலுத்திருந்தால், அங்கே வந்து நல்ல வலுவான கிரகங்கள் இருந்தால், அல்லது அது சுப சம்பந்தத்தோடு இருந்தால், சரராசியில் இருக்கிற கிரகங்களுடைய தசை வந்தால், நிச்சயமாக வெளிநாட்டு அமைப்புகள் கைகூடி வரும். உனக்கு பார்த்தீங்கன்னா 8 இடத்த அதிபதி செவ்வாய் வந்து பாபத்துவம் அடையாமல் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவம் அடைந்து 8 வீட்டப்பாக இருக்கிறார். 12 வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே நீ வெளிநாடு நிச்சயமாக போவேன். எப்போ போவேன்? இப்போ இந்த அட்டமாதிபதி தசை வர அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது. செவ்வாய் தசை 8-12 இடக்கூடியவர். ஆகவே எப்போ வந்து ஒரு லக்னம் வலுவாக இருக்குதோ அப்போ வந்து நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே வந்து ஒரு அதற்கு எதிர்காலத்திற்கு நல்ல அமைப்புகளுக்கான ஒரு விஷயமாக தான் வரும். இப்போ உனக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் போது செவ்வாயே 8 இடத்துல வந்து சுபத்துவமாகி 8 இடத்தை பார்க்கறனால நிச்சயமாக வெளிநாடு உன்னால் போக முடியும். ராகு தசை அடுத்து அதை கண்டினியூ பண்ணுது. ராகு தசையில் வந்து நீ நீடித்து வெளிநாட்டிலே இருக்க முடியும். ஆகவே உன்னுடைய வெளிநாட்டு அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். சிஏ பட்டம் நிச்சயமாக பெறுவாய். லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிற அமைப்பில் லக்னாதிபதி சுபத்துவமாகி லக்னம் வளர்த்துருக்கனால உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ இங்கே ஒன்றும் இல்லை. செவ்வாய் தசை அடுத்த வருஷம் 2019 ஆரம்பிக்குது. 2019 இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா, நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. ஐயோ நேரு பார்த்துலாம் ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். ஐயா யாருக்கு பலன் பார்க்க போறீங்க ஐயா? எனக்கு தான் மேடம். பெயர் சொல்லுங்க ஐயா. என் பேர் பாலமுருகன். பிறந்த தேதி சொல்லுங்க. 1 8 1 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
குரு திசை நடக்கிறதா சொல்றாங்க. சரி, 2020 அப்புறம் அது முடியுது, அதுக்கப்புறம் சனி திசை ஆரம்பிக்குதுன்றாங்க. சரி, இப்ப இந்த இப்போதைக்கு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சனி திசை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். சனி எப்பவுமே குருவோடு சேர்ந்தா நல்ல சுகத்துவமாவான்னு சொல்லியிருக்கிற உங்க ராசிக்கு யோகாதிபதி சனி, ரிஷப லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி சனி. அவர் வந்து சனி வந்து குருவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த குருவோடு சேர்ந்த சனி குருவின் பார்வையில் இருக்கிற சனி. இன்னும் ஒரு சிறப்பாக என்ன சொல்ல போனால், குருவோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் இருக்கிறார். அது வந்து மிக மிகப்பெரிய ஒரு சுபத்துவம். குருவோடு எவ்வளோக்கு எவ்வளோ தூரத்தில் சனி நெருங்கி இருக்கிறாரோ அந்த அமைப்பிற்கு அவர் சுபத்துவம் அடைவார். அந்த அமைப்பு ரொம்ப வலுவாக அவங்களுக்கு இருக்குது. ஆகவே சனி தசை ராசி லக்னம் ரெண்டுக்கும் சுபத்துவமாகி ராசி லக்னத்தை ரெண்டுக்குமே ராஜயோகாதிபதி சனின்றதுனால உங்களுடைய சனி தசை ரொம்பவே நல்லாயிருக்கும். சனி தசையை விட புதன் தசை இன்னும் நல்லாயிருக்கும். பிற்கால வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 40 வயதுக்கு மேலே சனி தசை சுயபுக்தி முடிஞ்சவுடனே 40 வயதுக்கு மேலே 35 வருஷம் யோக தசை வருது. சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம்னு 36 வருஷம் யோக தசையாக வர்றதுனால வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ கூட அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு சனியோடு சேர்ந்த அத்தனை கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும். அதன்படி குரு கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். அடுத்து வரப்போகின்ற சனி தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த நேரம் பார்த்துடலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க அம்மா. யாருக்கு பலன் பார்க்க போறீங்கம்மா? ஹஸ்பண்ட் தாங்க. பெயர் சொல்லுங்கம்மா. நேம் பாண்டி. பிறந்த தேதி சொல்லுங்க. 30/3/1974. 30/3/1974. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 10:20. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஆமாங்க. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்கம்மா. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஆமா ஆமா சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? என்னம்மா கேட்கணும்? தொழில் கொஞ்சம் டல்லாவே இருக்கு சார். விருச்சிக லக்னம்மா? ஆமா சார். விருச்சிக லக்னத்துக்கு இந்த சனி திசையில ராகு புக்தி வரும்போதெல்லாம் கொஞ்சம் டல்லாயிடும்மா. ராகு புக்தில இருந்தே உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் ஒரு ராகு வந்து ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புல இருக்கிறாரு. செவ்வாயின் பார்வையில இருக்கிறாரு. ஆக ஒரு 3 வருஷமாவே 2015 நல்லா இல்ல இல்லையா? 2015 தொழில் நிலைமைகள் கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பா இருக்கும்.
இந்த இந்த அமைப்பு அடுத்து நடக்க இருக்கின்ற புதன் திசையிலிருந்து மாறும்மா. ஒரு ரெண்டு வருஷம் 2020 ஏப்ரல் வரைக்கும் நல்ல பலன்கள் சொல்றதுக்கு இல்லை. இப்ப இருக்கிற அமைப்புல கொஞ்சம் கடன் தொல்லைகள் கூட இருக்கும். ஆக இப்ப இருக்கிற அமைப்புல கடன் தொல்லைகள், பொருளாதார நிலைமை கொஞ்சம் நல்லா இல்லை. அடுத்து விருச்சிக லக்னத்திற்கு புதன் திசையை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த புதன் வந்து நல்ல அடுத்து வரப்போகின்ற புதன் வந்து குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகி அதிநட்பு வீடான 4வது வீட்டில் உட்காந்து 10வது வீட்டை பார்க்கறதுனால அடுத்து வரக்கூடிய புதன் திசை ரொம்ப நல்லா இருக்குமா. 2020 வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். ஏற்கனவே இருக்கின்ற 2015 இருக்கின்ற பொருளாதார சீர்குலைவுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு அந்த தொழிலை வந்து ஃபவுண்டேஷன் போட்டு சரியாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஆகவே 2019 ஒரு சுமாரான வருஷமாக இருக்கும். 2020 ஆண்டிலிருந்து கணவருடைய தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த புதன் திசை விருச்சிக லக்னத்திற்கு மாறுபாடான பலன்களை செய்யக்கூடிய திசைனாலும் 4வது வீட்டில் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கெடுதல்களை பண்ணாதுமா, ரொம்ப நல்லா இருப்பாருமா. 2020 ஆண்டிலிருந்து நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. கடந்த ஒரு மணி நேரமா ஐயா அவங்க சந்தேகங்களுக்கு அழகா விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நன்றி குருஜி. இத்துடன் குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.